हेलो स्टूडेंट्स इनवर्स ट्रिग्नोमेट्रिक फंक्शंस नम्म टैन इनवर्स पाकपर इप्पो टैन इनवर्स नम्मलुक्कु रेंज वैल्यू एदिलिरुंदु इदु वरैक्कुम इरुक्कु अप्पडिना माइनस पाई बाई टू कमा पाई बाई टू कॉस्क्कु एन्ना वैल्यू इरुक्कुम जीरो कमा पाई साइनुक्कु एन्ना वैल्यू सेम वैल्यू इरुक्कुम सो इप्पो नम्म पोडुर सम एल्लामे एदुक्कुल्ल इंटरवल्स इरुक्कुदान्नु चेक पण्णनुम माइनस पाई बाई टू कमा पाई बाई टू वरैक्कुम इरुक्कान्नु नम्म चेक पण्णनुम சரியா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம் இது எல்லாமே ஆங்கிள்ஸ் டான் ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் சம் சால்வ் பண்ண முடியும் ரூட் த்ரீக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும் டேனில் எந்த ஆங்கிளை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ரூட் த்ரீ கிடைக்கும்னு செக் பண்ணணும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டேன் பை பை த்ரீயோட வேல்யூ ரூட் த்ரீ பை பை த்ரீன்றது பை பை டூ அண்ட் பை பை டூ மைனஸ் பை பை டூக்கு பை பை டூக்கு பிட்வீனில் இருக்கிறதுனால இது நம்ம பிரின்சிபல் வேல்யூவை எடுத்துக்கலாம் ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீயோட வேல்யூ பை பை த்ரீ நெக்ஸ்ட் சம் மைனஸ் ரூட் த்ரீ கொடுத்துருக்காங்க இல்லையா மைனஸ் ரூட் த்ரீ டேன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன்னாவே நம்ம ஆங்கிள் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் மைனஸ் டேன் பை பை த்ரீன்னு மென்ஷன் பண்ணுவோம் ஸோ டேன் பை பை த்ரீயோட வேல்யூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீன்னு சொல்லலாம் ஸோ ரூட் த்ரீ டேன் இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் இப்போ தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தோம் அதே சேம் பை பை த்ரீ ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் பை பை த்ரீ நெக்ஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் த்ரீ பை பை ஃபைவ் டேன் டேன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா த்ரீ பை பை ஃபைவ்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம சம் சால்வ் பண்ணக்கூடாது ஏன் சம் சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த த்ரீ பை ஃபை ஃபைவ் அப்படின்றது எப்படி இருக்குது த்ரீ இன்ட்டு ஒன் எயிட்டி பை ஃபைவ் ஃபைவ் டேபிளை கேன்சல் பண்ணும்போது த்ரீ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது மோர் தென் நைன்டி டிகிரியாக இருக்குது ஸோ அதோட குவாட்ரண்ட் எந்த குவாட்ரண்ட்டுன்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்காக அந்த த்ரீ பை பை ஃபைவை நம்ம என்னென்னு சொல்கிறோம் த்ரீ பை பை ஃபைவோட மைனஸ் பை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது மைனஸ் டூ பை ஃபைவ்னு ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் மைனஸ் டூ பை பை ஃபைவ்னு ஆன்சர் கிடைச்சிருது சரியா டேஞ்சென்ட் ஃபங்க்ஷன் ஹேஸ் பீரியட் டேன் பை நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்முலா படித்திருப்போம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு 2019 கொடுத்துருக்காங்க டென் டென் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு 2019 ஆன்சர் கிடச்சிடும் இது ஆங்கிள் மாதிரி டேன் டேன் ஆஃப்னு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும் ஆங்கிளில் ஆன்சர் கிடைக்காது டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும் சப்போஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஆங்கிளில் ஆன்சர் கிடைக்கும் டேன் ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்போது மெஷர்மெண்ட்டாக தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா நெக்ஸ்ட்டு 4.10 டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இப்போ மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஒன் பை டூ வேல்யூ மைனஸ் ஒன் பை டூவோட வேல்யூ இந்த வேல்யூ மைனஸ் ஒன்னுன்றது என்னவாக சேஞ்ச் ஆகும் மைனஸ் பை பை ஃபோராக கன்வெர்ட் ஆகும் ஏன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் பை பை ஃபோர் கிடைக்குது அதே மாதிரி செகண்ட் வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ இருக்குது ஒன் பை டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூவோட வேல்யூ பை பை த்ரீ நெக்ஸ்ட் என்ன இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ வேல்யூ இருக்குது அதுக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது மைனஸ் பை பை சிக்ஸ்ன்னு கிடைக்குது இந்த த்ரீ வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் மைனஸ் பை பை டுவெல்னு கிடைச்சிருது சரியா நெக்ஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதோட லிமிட் கொடுத்துருக்காங்க இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆன் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எக்ஸ் ஜீரோன்னு சொன்னோம்னா இந்த சைட்லேயும் நம்மளுக்கு ஜீரோ கிடச்சிரும் ஆர்ஹெச்எஸ் அண்ட் எல்ஹெச்எஸ் எல்லாமே ஜீரோவாகிடும் ஸோ நம்ம ஜீரோவை தவிர ரிமைனிங் இருக்க வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்போ கன்சிடர் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ தீட்டா சைன் இன்வர்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ பை பை டூவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நார்மலாக உங்களுக்கு சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன்னு தெரியும் சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன் இதை நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் சால்வ் பண்ணும்போது சைன் தீட்டா அப்படின்றது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸாக ஹைப்போட்டனஸோட வேல்யூ ஒன்
opposite side இது தீட்டாவா இருந்தா இது opposite side x அப்ப இந்த சைடு என்னவா இருக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் இருக்கும் அப்படி நமக்கு கிடைக்கும் போது tan theta equal to tan theta equal to x by opposite side by adjacent side by opposite side by adjacent side னு சொல்வோமா சோ அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும் அப்ப நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது tan of tan sin inverse equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு x by square root of 1 minus sin square x சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆ எடுத்துக்கறோம் நெக்ஸ்ட் minus 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்றோம் அதுல செக் பண்ணும்போது நமக்கு சேம் ஆன்சரே கிடைக்குது சோ from 1 and 2 ல இருந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் minus 1 to 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது இந்த ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது நெக்ஸ்ட் 4.3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 minus x ஸ்கொயர் tan வேல்யூ tan இன்வர்ஸ் ஓட வேல்யூ எது பிட்வீன்ல இருக்கணும் 5 by 2 minus 5 by 2 to 5 by 2 ல இருக்கணும் இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த வேல்யூ எப்படி இருக்கணும் கிரேட்டர் தென் 0 வா இருக்கணும் இந்த ஃபுல் வேல்யூமே கிரேட்டர் தென் 0 வா இருக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம் சோ நம்ம என்ன செய்யலாம் ஸ்கொயர் ரூட் இந்த மட்டும் நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வா எடுத்துட்டு டபுள் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுது அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு டொமைன் மைனஸ் 3 டு 3 னு ஆன்சர் கிடைச்சிருது ஈவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் தி டொமைன் கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு மைனஸ் 3 டு 3 க்ளோஸ் டு ப்ராக்கெட் நெக்ஸ்ட்டு இதுலேயும் டொமைன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டொமைன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுனாவே டொமைன் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி நார்மலாக சொல்லும்போது நம்ம டேபிளர் காலம் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்துருக்கோம் ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இஸ் ரியல் நம்பர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்தையே டொமைனாக சொல்லலாம் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு மைனஸ் 5/2, 5/2 கிடைக்கும் டொமைனுங்கும் போது டேன் இன்வெர்ஸ்க்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி நெக்ஸ்ட்டு இது நார்மலாக சம் போடுற சம் தான் 5/4 எப்படி இருக்குது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்காது ஸோ அதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் 4 5/4 × 5/4 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால தேர்டு குவாட்ரண்ட்டில் டான் பாசிட்டிவ்ன்றதுனால ஆன்சர் பாசிட்டிவ்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 5/4 ஆன்சர் கிடைக்குது சரியா நெக்ஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் மைனஸ் 5/6 இதில் நம்ம டேன் இன்வெர்ஸ் டேன் கேன்சல் ஆகும்போது மைனஸ் 5/6 கிடச்சிருது இது பிட்வீனில் மைனஸ் 5/2 and 5/2 பிட்வீனில் இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு இதுவும் சேம் மாடலே தான் நீங்களும் சால்வ் பண்ணிடலாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஸோ 7/4 இந்த இன்டர்வல் 5/2 பிட்வீனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சம் எக்ஸாம்பிள் சம் மாடலே தான் போட்டிருக்கு ஸோ இதெல்லாமே ஈஸி கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு டேன் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 இது ஒரு டேர்ம் ஆகும் இது அனதர் டேர்ம் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த டேர்மோட ஆன்சர் அண்ட் இந்த டேர்மோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம டேன் ஏ மைனஸ் பி ஃபார்மில் அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணணும் சரியா இது எல்லாமே நம்ம செப்பரேட்டாக சைன் இன்வெர்ஸ் அண்ட் காஸ் இன்வெர்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது ஃபஸ்ட்டு ஒன்று வையின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு 5/3 செகண்ட் டேர்மை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது மைனஸ் 5/6 இந்த டூ வேல்யூஸையும் ஆட் பண்ணுறோம் 5/3 ப்ளஸ் 5/6 இருக்குது இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது 3/6 ஆன்சர் கிடைக்குது இந்த வேல்யூவை நம்ம டேன் 3/6 போடும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைச்சிருது 5/2 சிம்பிளை பண்ணும்போது 5/2 கிடைக்குது டேன் 5/2 வேல்யூ இன்ஃபினிட்டி நெக்ஸ்ட் சம் சைன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் இங்கே டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 நம்ம செப்பரேட்டாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இங்கே 4/5 அப்படின்றது நம்மளால் ஆங்கிளில் மென்ஷன் பண்ண முடியாது அதே மாதிரி டேன் தீட்டா டேன் 5/6 5/3 நீ எதை சப்ஸ்டியூட் பண்ணினாலும் 1/2 ஆன்சர் கிடைக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்
ஃபஸ்ட் ஒன்னை ஏவாகவும் செகண்ட் ஒன்னை பியாகவும் கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஸோ கன்சிடர் பண்ணி போடும்போது இந்த டேன் இன்வர்ஸ் ஆப்போசிட் சைடு வரும்போது டேன் ஏவாக கன்வெர்ட் ஆகும். இப்போ ஒரு ரைட்டாங்கிள்டு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ரைட்டாங்கிள்டு ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் நான் ஏவாக கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஏ பி சி. இப்போது இந்த வேல்யூக்கு நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு சொல்லுவோமா? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 1/2. இது வேல்யூ 1, அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 2. இது ரெண்டுக்கும் நம்ம ஹைபோடனஸ் ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு என்ன சொல்லலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1² + 2² சொல்லுவோம், தட் இஸ் √5னு கிடைக்கும். இந்த வேல்யூ √5 சரியா? இதிலேருந்து நம்ம எந்த காஸ் வேல்யூ டேன் வேல்யூ எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது சைன் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1/√5, காஸ் வேல்யூ 2/√5 கிடச்சிருக்கு. சரியா? இப்போது நம்ம டைரெக்டாக இந்த வேல்யூ டேனில் √3, 1/√3, 1 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக நம்ம ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு டேன் இன்வர்ஸ் டேன் வேல்யூ கேன்சல் ஆகிட்டு 5/4, 5/4, 5/6 அந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இங்கே 1/2ன்ற வேல்யூவுக்கு நம்மளுக்கு டைரெக்ட் ஆங்கிள் மெஷர்மெண்ட் கிடையாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு ஏ வேல்யூவாகவோ இதை பி வேல்யூவாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் ஏ மைனஸ் சைன் பி ஃபார்முலா அப்ளை பண்ணணுன்றதுக்காக சைன் அண்ட் காஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சைன் ஏவோட வேல்யூ அண்ட் காஸ் ஏவோட வேல்யூ கிவன் டேன் இன்வர்ஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? ஸோ சைன் ஏ வேல்யூ காஸ் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ இருக்குது. 4/5 காஸ்ட் ஆங்கிளில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது கிடையாது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஒரு இதில் பின்னு நம்ம இது வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா ஆங்கிள் ஏபிசி எப்படி வேணாலும் நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். இதே அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடாக இதில் நம்ம ஹைபோடனஸ் ஃபைண்ட் அவுட் ஹைபோடனஸ் வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆப்போசிட் சைட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு சைன் அண்ட் காஸில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்போசிட் வேல்யூ 3 கிடச்சிருக்கு, அதிலேருந்து சைன் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் இந்த டேர்ம் நம்ம ஏவாகவும் நெக்ஸ்ட் டேர்மை பியாகவும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ சைன் ஏ மைனஸ் பின்னு நம்ம இதை சொல்லலாம். சைன் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா என்ன, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, -2/5 × √5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சம்மும் சேம் கான்செப்ட்லேயே தான் போடுவோம். இங்கேயும் நம்ம 4/5 சைனில் சைன் ஆங்கிளில் ஃபைண்ட் அவுட் பண்ணது கிடையாது, 3/4 நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம கிவன் சைன் வேல்யூவை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆப்போசிட் சைடு ஹைபோட்டனஸ் அண்ட் அட்ஜசன்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணி காசுங்கிறதுனால சைன் அண்ட் காஸில் 5 சொல்லணும் இல்லையா, சைன் வேல்யூ அண்ட் காஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேன் பிக்கு சைன் வேல்யூ காஸ் வேல்யூ காஸ் பி வேல்யூ, இதே நம்ம கிவன் க்வெஸ்சனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 24/25 கிடச்சிருது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.